நன்மைக்கு சாவியாகவும் பாவத்துக்கு லொக்காகவும் படைச்சிப்பானாம். சில பேர் இருப்பாங்க, அவங்க நன்மைக்கு சாவி, எங்க போனாலும் திறந்துடுவாங்க நன்மை செய்யறதுக்கு, பாவங்களை லொக் பண்ணிடுவாங்க கூட்டு மாதிரி. சில பேர் அல்லா படைச்சிருக்கிறானா பாவத்துக்கு சாவி நன்மைக்கு பெட்லாக். அல்லா நம் அனைவரையும் பாதுகாத்தருவானாங்க. சொன்னாங்க, எந்த மனிதனை அல்லா நன்மைக்கு சாவியா படைச்சானோ இவனுக்கு அல்லாவின் தூபா, அதாவது அவனுக்கு நன்மாராயணம் உண்டாகட்டும். இப்ப நானும் நீங்களும் யோசிக்கணும், நாங்க நன்மைக்கு சாவியா பாவத்துடைய சாவியா? நன்மையுடைய சாவியா பாவத்துடைய சாவியா? அதிகமானவங்க இன்றைக்கு குறிப்பா வாலிபர்கள், அதிகமானவங்க இன்றைக்கு வாழுவோம் பாவத்தின் சாவிகளாக. நான் ஒரு விஷயத்தை பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த மனிதன் அதாவது எந்த மனிதன் பாவங்களை மூமின்ல பரத்துறதுக்கு ஆசைப்படுறாரோ, மூமின்களுக்கு மத்தியில பாவத்தை பறக்கிறதுக்கு யாரு ஆசைப்படுறாரோ, வலகும் அசாபில் துன்யா வல் ஆகிரா, இவருக்கு மறுமையில மட்டுமல்ல உலகத்திலையும் நாங்க வேதனையே கொடுப்போம். யாருக்கு? முஸ்லிம்களுக்கு இடையில பாவத்தை பரத்துறவர். இப்ப நாங்க சொல்லுவோம், ஒருத்தரை கேட்டு நீங்க முஸ்லிம்களுக்கு ஹராம் செய்ய சொல்லி ஒரு கஷ்டம்னு பேத்துவாங்களே, யாராவது போவானா? நாலு பேர் போறோம் இந்த இந்த ஊர்ல, அப்படி இந்த ரோட்டால கஷ்டம்னு போறோம். வேணத்துக்கு எங்கட கூட்டாளிமார் எல்லாரையும் கண்டு, மச்சான் நீ ஹராத்தை செய், ஹராத்தை செய், பாவத்தை செய், கஷ்டம் போறா எப்படி இருக்கும் நினைச்சும் பாக்கல. யாராவது என்ன காட்டு மெலும்பி இன்னைக்கு என்ன நாலு கூட்டாளிமாருக்கு ஹராம் செய்ய வைக்கணும் அப்படி போவானா? போக மாட்டோமே, போனதா வரலாறு. ஆனால் ஷைத்தான் இருக்கிறான் தானே, எங்களை விட கில்லாடி. எங்கட அப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொர்க்கத்துல இருந்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, மலக்குமாரை பார்த்து, மலக்குமார்கள் அவர் சிரம் பண்ணிட கண்ணால பார்த்து, அல்லாஹோட பேசி அல்லாஹ் நேரடியா சொல்லுறான், சொர்க்கத்துக்கு போங்க, வலா தக்ரபா ஹாதிஷ் ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட போவானவன்னு அல்லாஹ் நேரடியா சொன்னவங்களையே பிரட்டி கொண்டாந்து உலகத்துல வச்சானா இல்லையா? எங்களை பிறட்டுற பெரிய வேலையா? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? பாவத்தை தஷ்கீல் பண்றன்னு யாருமே இல்ல, விருப்பம் இல்ல. ஆனா போனை கையில எடுப்போம், மெசேஜ் வந்து வெல்கம் டு 30 ரூபாய் ஆக்டிவ் பண்ணுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் விட்டேன். ஒரு நாளைக்கு 1 ரூபா தானே. இப்ப நான் பள்ளி கோல் அடிப்பேன், ரிங் ஆகினா சரி, அவர் மூஞ்சி கழுவிட்டு இருப்பாரு பாத்ரூம்ல, திங் திங் 2 கோல், மூணாவது டிங்கிரி 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 பாட்டு போகும். இவர் இந்த கன்றாவிய காதுல வச்சு கேட்டுக்கொண்டிருக்கணும், அவன் எடுக்க காட்டும். மியூசிக் ஹராம் எந்த சந்தேகம் இல்ல. இசை ஒரு மனுஷங்க உள்ளத்துல முனாஃபிக் தனத்தை வளர்த்து ஈமான் அளிக்கும். தண்ணி ஊற்றி மரம் வளர்ற மாதிரி கொஞ்சம் தாங்க ராஜா, தண்ணி ஊற்றினா மரம் வளர்ற மாதிரி உங்களோட உள்ளத்துல முனாஃபிக் தனத்தை வளர்க்கும். நெருப்பு விரவை எரிச்சு போடுற மாதிரி உங்களோட ஈமான் எரிச்சு போடும். இது ஹராமா ஹலாலா? ஹராம். 30 ரூபாய் ஆக்டிவ் பண்ணி சும்மா போட்டு விட்ற எங்கட பிள்ளைகளுக்கு பெருமை எப்படி? இந்த போன்ல இருக்கிற வெல்கம் டூன பார்த்தா நல்ல பாட்டு இல்லையா? சட்டப்படி நாங்க 30 போட்டு சும்மா எரிப்போம். எனக்கு இன்றைக்கு 15 கோல், நான் 15 பேர் எனக்கு இன்றைக்கு கோல் வந்தால், இன்கமிங் கால்ஸ்
பதினைஞ்சு எங்கட லொக்ல இருந்தால் அர்த்தம் நான் பதினைஞ்சு பேருக்கு ஹராத்தை தீட்டி இருக்கிறேன். எப்படி இருக்கு? போனஸ்ல வந்து விழுது. யாருக்கு ஹராத்தை தீட்டுறோம்? வாழ்க்கையில ரேடியோ போட்டு பாட்டு கேட்காதவங்களுக்கு. எல்லாரும் பாட்டு கேட்கறேன் இல்ல, ரேடியோ போட்டு உட்கார்ந்து பாட்டு கேட்கற இல்ல, யாரும் கேட்கிற திருக்கநொலிக்கு அது வேற, யாரும் உட்கார்ந்து கேட்கற இல்ல. ஆனா நாங்க போட்டு வச்சிருக்கிறோம், வாப்பக்கும் ஹராசை தீட்டுறோம். வாப்பா மவனுக்கு கோல் எடுத்து மவன் போன எட்டு ஒன் பண்ண காட்டும், வாப்பாவும் காதுல போட்டு பாட்டு கேட்டுட்டீங்கிறான். எங்கட வாப்பக்கும் ஹராசை தீட்டுறோம், எங்கட உமாக்கும் ஹராசை தீட்டுறோம், எங்கட மனைவிக்கு ஹராசை தீட்டுறோம். யார் யாரெல்லாம் வெளியோட பேசுறானோ எல்லாத்துக்கும் இந்த அங்க இந்த ஹராத்தை எடுத்துக்கொண்டு போங்கன்னு கொடுக்கிறோம். நான் இவருக்கு தான் இந்த குர்ஆன் ஆயத். வெல்கம் டியூன் ஆக்டிவ் பண்ணினவங்க விலகிக்கோங்க. ஜஹன்னம் நவுது பில்லா. நாங்க ஆக்டிவ் பண்ணது வெல்கம் டியூன் இல்ல, வெல்கம் டு ஜஹன்னம் நவுது பில்லா. நரகத்தை ஆக்டிவ் பண்ணிருக்கிறோம். எனக்கு இந்த மாசம் 660 கோல் வந்தால் 60 பேருக்கு ஹராத்தை தீட்டி இருக்கிறேன். எந்த அளவுக்கு என்றா, வாலிப புள்ளையில விடுங்க, கல்யாணம் முடிச்சு 4 புள்ளையில வாப்பா இவனும் ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முந்தைய நினைக்கிறேன், ஒரு சகோதரருக்கு கோல் எடுத்தா காதலே 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 ஒண்ணு கோல் பார்த்து என்ன வாப்பா காதர் நானாவ கூப்பிடுற மாதிரி கோல் எடுத்தா நீ பாட்டு பேசு கொண்டிருக்கி இல்ல. நான் இளந்தாரி டைம்ல விரும்பி கேட்ட பாட்டு அதுல அசல மூதேவி. நீ இளந்தாரி கையில நீ விரும்பி கேட்டேன்னு நான் பழியாடா? நீங்க பாட்டு விரும்பி கேட்டா உட காதல் அடிச்சுட்டு கேளுங்க. வெல்கம் டியூன்ல போட்டுட்டு உள்ளவனுக்கு எல்லாம் பாவத்தை தீர்த்துறதுக்கு தானே லஹும் அஸாபுல் அலீமு ஃபித் துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மக்களுக்கு மத்தியில பாவத்தை பப்ளிஷ் பண்றீங்களே, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பாவத்தை பப்ளிஷர்ஸ். உங்களுக்கு மவுத்துக்கு பொறவில்ல ராஜா, உலகத்துல பனிஷ்மெண்ட் தந்துட்டா உங்களை அங்க எடுக்கிறேன் அல்லாஹ் பாதுகாக்கும். இதுதான் இன்றைக்கு லைஃப்ல பரக்கத் இல்ல சொல்லுவாங்க. குடும்பத்துல வசதி இருக்குது, படிச்சவன், நல்ல மனைவி, நல்ல புள்ள, ஆனால் மனசு ஒட்டுதில்ல, தரித்திரியம், குடும்பம்னு சந்தோஷம் இல்ல, வருமானத்துல பரக்கத் இல்ல, எதை பார்த்தாலும் தரித்திரியமே. அல்லாஹ் பனிஷ்மெண்ட் எங்களை தாரம், அல்லாஹ் பாதுகாப்பு. இதுதான் சைத்தானுடைய இஸ்திதிராஜ். இதுல இருந்து நாங்க தெளிவு பெறுவதுதான் இந்த காலத்துல எங்களுக்கு பாரிய தேவை இருக்கு. இந்த இங்க போடுற அந்த மூக்கு தொழுவா போடுற இல்லையா வாயிலுக்கு, என்ன சொல்ற பாக்குத்தூள். அப்பமாருக்கு மூக்குத்தூள், பேரன்மாருக்கு பாக்குத்தூள். அப்பா மூக்குல போடுற, பேரன் வாயில போடுற, போடுறத என்ன போடுறோம்? பாக்குத்தூள் பாதிச்சா குத்தமா? நான் அதுல என்ன, அதுக்கு செல்லாம ஒரு பேர், மாவா செல்ல பேர், என்ன பப்பி கப்பி அந்த மாதிரி மாவா மாவா கேட்கப்படுது. 40 ரூபா, 60 ரூபா, 80 ரூபா, ஒரிஜினல் 450 ரூபா, 480 ரூபாக்கு வேணும். பசுல எடுத்து சில வாப்பமாக செல்ற எங்களோட பிள்ளைகள் ஒன்றும் தேவையில்லாத பாவிக்கல், அவன் கொஞ்சம் பாக்குத்தூள வாயில வச்சுக்கோ. வாலிபர்களே, இது எதால செய்யறன்னு தெரியுமா? நாங்க உடனே செல்லுவோம், மாவா செய்யறது சேத்து பாக்கு, இந்த ஊரை வச்ச பாக்கிற சுண்ணாம்புல அது பாக்கலும் கோயிலையும் சுண்ணாம்பும் டையும் அவ்வளவுதான். கணேசத்துக்குள்ளே கணவான்களே, இது உங்களுக்கு காட்டிக்கிற படம்.
உண்மையிலேயே மாவா இதுல செய்யறதே இல்ல. நியாயமான ஸ்கூல்கள்ல எல்லாம் பாவிக்கிறாங்க. ஸ்ரீலங்கால எந்த ஒரு விதிவிலக்கு இல்ல. நான் விசாரிச்ச மட்டத்தில் உங்களோட ஊராட்கிட்ட விசாரிக்கல, வெளியே விசாரிச்ச மட்டத்தில் நிகம்புல இருந்து புத்தளம் வரைக்கும், கொச்சிக்கடை புத்தளம் வரைக்கும் நாங்களும் விதிவிலக்கு இல்லை. இந்த மாவால எதால பாவிக்கிற நல்லா விலகிக்கோங்க. நீங்க வீட்டுல பாக்கு தூள வாங்கி பாக்கு எடுத்து, அதாவது சேத்து பாக்க வாங்கி கோயிலைய வாங்கி சுண்ணாம்பை போட்டு டையை போட்டு கொஞ்சம் சீனியை போட்டு இடிச்சு திண்டு பாருங்க, இந்த டேஸ்ட் வருதான்னு வராது. இந்த மப்பு வருதான்னு பாருங்க வராது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு சொல்லிருக்குது பாக்கு தூள் என்று, ஆனா உண்மையில அது பாக்கு தூள் இல்லை. இந்த ஐட்டத்தோட இன்னொரு நாலு அஞ்சு ஜாதி சாமணம் போடுறாங்க. அதை சொல்ல மாட்டேன். சொன்னா மாஷா அல்லா சல்லி கொடுத்து வாங்கினா அதுல இன்கிரீடியன்ட் செஞ்சாண்டு உள்ளுக்கு இருந்து என்னது வீட்டுல இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணிடுறோம். ஆனா ஒன்றை மட்டும் சொல்லுறேன், அதுல அஞ்சு ஆறு சாமணங்கள் எக்ஸ்ட்ரா போடப்படுது. மக்களுக்கு இது பாக்கு தூள் என்று காட்டப்பட்டாலும் அதுல பிரதானமாக கஞ்சா இலையுடைய வேஸ்டேஜ் சீப்பையும், சேரல சீப்பினிக்கு இதே போல கஞ்சா இலையோட வேஸ்டேஜும் கஞ்சா இலையோட ஓர நெட்டியும் இன்னும் ஒரு மூணு நாலு மருந்து ஜாதியும் கலந்துதான் தான். அப்ப புள்ளே பாவிக்கிறது இன்றைக்கு பாக்கு தூள் இல்ல பாய், என்ன தூள்? கஞ்சா தூள். எப்படி தந்து விளங்குறதில்ல? ஸ்கூல் பிள்ளைகளும் பாக்கெட்ல போட்டுட்டு வராங்க. பெரிய ஆட்களும் பல இந்த ஆசை உங்களோட ஊர்ல எப்படியோ தெரியா, அநேகமா டிவியில் ஓட்டுறவங்க வச்சு கொண்டிருக்கிறேன் முன்னுக்கு. அவருக்கு எனர்ஜி பவர் இருக்கு மாதிரி, கொஞ்சம் வாயில போட்டா தான் அவருக்கு இந்த கிளியர் ஆகும். அவர்த எக்ஸலேட்டர் அப்பதான், அவர்த சைலன்சர்ல பட்டு தட்டி பண்ற அப்பதான் ரேஸ் ஆகும். இத சாப்பிட்டுட்டு வந்தா தொழுக என்ன? தொழுக கூடாது. அல்கோஹால் ட்ரக்ஸ் கேட்டா செல்லம மாவா கேஜி அதெல்லாம் விடுவோம். நீ நோமல அதே போல மூத்த ஆட்கள் போட்டாங்க மூக்கு தூள் முந்தி வீட்டுல இடிச்சு போட்டாங்க. இப்ப அப்பா அம்மாவுக்கு கேட்டு பாருங்க, அந்த தூள் ஃபிட் இல்ல. இப்ப டப்பல வருது ஒரு ஜாய் தூள், அத போட்டாத்தான் மகன் கொஞ்சம் ராத்து. அதுக்கு நெய் தூள், பை தூள், கொய் தூள் பேர். இது எங்கேன்னு வருது? இந்தியால இருந்து வருது. நீங்க வீட்டுல செஞ்ச தூள் அந்த டேஸ்ட் வராது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு இந்தியால இருந்து வர தூளிக்கு தானே அதுவும் இதே ஐட்டம் கலந்துதான் வருது. எது செல தூள்ல ஓபிஎம் என்றுவாங்க இங்கிலீஷ்ல, அப்படின்னு கலந்து வருது. செல தூள்ல கனவி அல்லது மதுஜுவானாண்டுவாங்க கஞ்சால, இது கலந்து வருது. அதுதான் அப்பமாருக்கு அதை இந்தியால இருந்து வார தூள் மாதிரி ஃபிட் ஒன்று இல்லை. சுருக்கமா சொன்னா இன்றைக்கு சமுதாயம், எங்கட முஸ்லீம் சமுதாயம் தூள் என்ற பேர்லையும் மாவா என்ற பேர்லையும் கஞ்சா அடிச்சுட்டு இருக்குது. என்ன தெரியுமா? டாக்டர்ஸ் மாட ஸ்டேட்மெண்ட் என்னது? எந்த மனிதன் தொடர்ந்து மூன்று வருஷம் இதுல எடிக்க ஆவிட்டான் என்றால், விளங்குறமாய் சொன்னா எந்த ஒரு பாலிபுள்ள ஒரு எட்டாம் கிளாஸ்ல வச்சு மாவா பாவிக்க பழகிட்டாரு, கிரேட் 8 9 10 ஓஎல் எடுத்து முடியும் போது இவன் உடம்பு இந்த மாவாக்கு எடிக்காவிடும். எடிக்காவிட இவருக்கு என்ன நிலைமை தெரியுமா? இவருடைய ரியாக்ஷன்ஸ் என்ன தெரியுமா? இவருக்கு ஆன்ம சக்தி குறையும். ஜாதி தானே எங்கட பிள்ளைகள் ஆன்ம சக்திக்கு வரை இலக்கணம் வச்சிருக்கேன். எப்படி என்னடா தாத்தமாய் ஊட்டுலுக்கு இருந்து கொண்டு வாழைய ஆம்பளமாய் வெளிய ஊட்டுலுக்கு இருந்தா பொம்புல ரோட்ல வந்து நின்றா ஆம்புல, எத்தனை அவர் கிரவுண்ட்ல இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் ஆம்புல. நாயின்தான் ரோட்ல காயுது ஆம்புல, செயின் எல்லாம் போட்டு அவர் ஆம்புல. ஹெல்த் ஸ்டேஷன் நாய்க்கு தான் செயின் போட்டு வச்சுக்கிறார், அங்கோட எல்லாம் பைத்தியக்காரனுக்கு தான் செயின் போட்டு வச்சுக்கிறார். செயின் போட்டா ஆம்புல, ரோட்ல வழியில காஞ்சாண்டா ஆம்புல, கிரவுண்ட்ல அஞ்சாறு அவர் காஞ்சு கொண்டு இருந்தாண்டா ஆம்புல. இது இல்லாமல் டாக்டர்ஸ் மார் சொல்றாங்க
சிகரெட் மாவா கேஜி பட்டா டப்பா பாவிக்காம வைக்கணும் தான் அம்புல. சிசியுடைய ரிப்போர்ட், எந்த மனிதன் இந்த ஆல்கஹால் கலந்தது, குறிப்பா டுபேக்கோ போயில கலந்தது, அது சிகரெட்டாக இருக்கலாம், மாவாக இருக்கலாம், மாவாவாக இருக்கலாம், தொடர்ந்து பாவிச்சு வாரோனோ இவன் ஆன்ம சக்தி 40% குறையுமா? எத்தனை வீதம்? 40% குறைஞ்சா இவருக்கு என்ன செல்லுது? 8+1 செல்லுது, வேற வழி இல்லை. இவருக்கு நாங்க 9 அது இதெல்லாம் செல்லுவோமே, அந்த நம்பர் இவர் தான்.